விஷ்ணுவின் கோபம். ஏன் என்று கேட்காமல் சிறிதும் தயங்காமல் தாயின் தலையை கொய்துவிட்டு கோடாலியை காலடியில் வைத்த பரசுராமரை கூர்ந்து நோக்கினார் ஜமதக்னி. இப்போது அவருக்குள் இருந்த கோபம் தணிந்து விட்டது. கண்களில் இரக்கம் தோய்ந்து பரசுராமரின் தோளை பிடித்து தூக்கினார். என்னுடைய கட்டளையை அப்படியே நிறைவேற்றினாய். உன்னுடைய விருப்பங்களை வரமாக கேள், தருகிறேன் என்றார் ஜமதக்னி. என் தாய் உயிர் பெற்று எழுந்திருக்க வேண்டும். இதுதான் பரசுராமர் கேட்ட முதல் வரம். உருகி போனார் ஜமதக்னி. மேலும் கேட்கும்படி கண்ணசைத்தார். இரண்டாவதாக, நான் தான் வதம் செய்தேன் என்று என் தாயார் நினைவில் இருக்கக்கூடாது. அப்படியே ஆகட்டும். மேலும் உன் விருப்பங்களை கேள். தாயை கொன்ற பாவம் என்னை சேராமல் இருக்கட்டும். என்னுடைய தமையர்களுக்கு மீண்டும் மனுஷ ரூபம் கிடைக்கட்டும். யுத்தத்தில் எனக்கு நிகரானவர்கள் இருக்கக்கூடாது. நீண்ட ஆயுசு வேண்டும். இரு கரம் குவித்து எதிரில் இவைகளை வேண்டி நின்றிருந்தார் ஜமதக்னி. இவை யாவையும் அவருக்கு அளித்து ஆசி கூறினார். ஒரு சமயம் ஜமதக்னி முனிவர் மட்டும் ஆசிரமத்தில் இருந்தார். புத்திரர்கள் சமித்து சேகரிக்க காட்டிற்குள் சென்றிருந்தார்கள். அப்போது அனூபதேசத்து அரசன் கார்த்தவீரியார்ஜுனன் வந்தான். தியானம் செய்து கொண்டிருந்த ஜமதக்னி முனிவர் அவனை வரவேற்றார். ஆனால் அவன் அவரை அலட்சியம் செய்தான். ஹோமத்திற்காக பசு கட்டப்பட்டிருந்தது. அவன் அந்த பசுவின் முன்னே அதன் கன்றை அடித்து இழுத்து கொண்டு காட்டின் வழியே சென்றான். ஜமதக்னி முனிவர் செய்வதறியாது திகைத்து போய் அமர்ந்திருந்தார். அப்போது காட்டிற்கு சென்றிருந்த பரசுராமர் முதலில் ஆசிரமத்திற்கு வந்தார். ராமா, கார்த்தவீரியன் கன்றினை அடித்து இழுத்து கொண்டு போகிறான் என்று கதறினார். பரசுராமர் கோபம் கொண்டு கையில் தனுசேந்தி அவனை துரத்திக் கொண்டு காட்டிற்குள் ஓடினார். 1000 கரங்கள் கொண்டவன் கார்த்தவீரியன் வில்லாளி. அவனுடன் பரசுராமர் துவந்த யுத்தம் செய்து அவனது 1000 கரங்களையும் பாணங்களால் அறுத்தார். கைகள் அறுபட்டு ரத்தம் சிந்தி மரணமடைந்தான் கார்த்தவீரியன். சில நாட்களில் பரசுராமர் காட்டிற்கு சென்ற சமயத்தில் கார்த்தவீரியனின் புத்திரர்கள் ஆசிரமத்திற்கு வந்தார்கள். ஜமதக்னியை வாளால் வெட்டி வீழ்த்தினார்கள். ராமா, ராமா என்று அலறியபடியே சாய்ந்தார் முனிவர். அம்புகள் எய்து அவரை கொன்றுவிட்டு கார்த்தவீரிய புத்திரர்கள் ஓடிவிட்டார்கள். சமித்தும் கையுமாக ஆசிரமம் திரும்பிய பரசுராமர் தந்தை கொலையுண்டு கிடப்பதை கண்டு கதறி அழுதார். என்னால் தானே உங்களுக்கு இந்த நிலை. எந்த பிராணிக்கும் தீங்கு செய்யாதவர் நீங்கள். உங்களை கொன்றுவிட்டு ஓடிய அந்த கார்த்தவீரியனின் புத்திரர்கள் தங்களது நண்பர்களிடமும் மந்திரிகளிடமும் பெருமையாக என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ என்று புலம்பினார் பரசுராமர். தந்தையின் பிரேதத்தை காட்டினில் சந்தன கட்டைகளுக்கு நடுவில் வைத்து அக்னி மூட்டி தகனம் செய்தார். அந்த தீ ஜுவாலைகளுக்கு அருகில் நின்று கொண்டு சில பிரதிஞைகள் செய்தார். க்ஷத்ரிய கூட்டத்தை பூண்டோடு ஒழிப்பேன். காட்டில் எதிரொலித்த பரசுராமரின் குரலில் மரங்களில் இருந்த பட்சிகள் அனைத்தும் சடசடத்து பறந்தன. தன்னுடைய தனுசை எடுத்துக்கொண்டு அனூபதேசம் போய் கார்த்தவீரியனின் புத்திரர்கள் அனைவரையும் அழித்தார். 21 தலைமுறைகள் க்ஷத்ரியர்களே இல்லாமல் செய்தார் பரசுராமர். சமந்த பஞ்சகத்தில் 5 இரத்த மடுக்களை செய்து அதில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்தார். தனது பாட்டனார் ரிஷிகரை கண்டார். பெரிய யாகம் செய்து தேவேந்திரனை திருப்தி செய்தார். பின்னர் ரித்விக்குகளுக்கு பூமியை தானம் செய்தார். 40 முழம் நீளமும் அகலமும் 36 முழம் உயரம் உள்ள சுவர்ண கம்பம் ஒன்றை காசியப்பருக்கு தானமாக கொடுத்தார். காண்டவாயனர்கள் என்னும் பங்கு போட்டுக் கொள்ளும் பிராமணர்கள் கஷ்யபரின் அனுமதியோடு கண்டம் கண்டமாக பங்கிட்டுக் கொண்டார்கள். அந்த மகாத்மாவான பரசுராமர் கஷ்யபருக்கு பூமியை கொடுத்துவிட்டு இந்த மகேந்திர மலையில் வசிக்கிறார். சதுர்தசி வந்தது. மகேந்திர மலையில் தங்கியிருந்த யுதிஷ்டிரருக்கும் அவரது தம்பிகளுக்கும் பரசுராமர் பிரசன்னமானார். தனது பிராத்தாக்களுடன் யுதிஷ்டிரர் அவரை பூஜித்தார்.
பரசுராமரை அர்ச்சித்த பிறகு அந்த இரவு மகேந்திர பர்வதத்தில் தங்கி தென்திசை நோக்கி புறப்பட்டார். கஷ்யபருக்கு புத்திரனான சூரியனுக்கு பௌத்திரருமான யுதிஷ்டிரர் பிரசஸ்தை என்கிற நதியை அடைந்தார். அதில் ஸ்நானம் செய்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து திருப்தி அடையச் செய்தார். பின்னர் அங்கிருந்து கிளம்பி கோதாவரி நதி தீரம் சென்றடைந்தார். பின்னர் எல்லா தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்து பிரபாச தீர்த்தத்தை அடைந்தார். அங்கே கிருஷ்ணையுடனும் தம்பிமார்களுடனும் ஸ்நானம் செய்து பித்ருக்களை திருப்தி அடையச் செய்தார். அங்கே 12 நாட்கள் தீர்த்தம் காற்று இவைகளை புசித்து நாற்புறமும் தீ வளர்த்து பஞ்சாக்னிக்கு மத்தியில் தவம் செய்தார். அந்த உக்கிரமான தவத்தை அறிந்து கொண்ட கிருஷ்ணரும் பலராமரும் பிரபாச தீர்த்தத்துக்கு விரைந்து வந்தார்கள். விருஷ்ணி குலத்தவர்களும் நிறைய பேர் அங்கே கூடிவிட்டார்கள். பாண்டவர்கள் அழுக்கு வஸ்திரங்களோடு இருந்ததைக் கண்டு அனைவரும் அழுதார்கள். பெரும் கூட்டம் திரளாக நின்று பாண்டவர்களுக்காக வருத்தப்பட்டது. யுதிஷ்டிரர் கண் திறந்தார். தனக்காக நின்றிருந்த கிருஷ்ணர், பலராமர், சாத்யகி, பிரத்யும்னன் ஆகியோரை அணுகி அவர்களை பூஜித்தார். அவர்களும் இவர்களுக்கு பிரதிபூஜை செய்தார்கள். பிரபாச தீர்த்தம் அருகே அக்னி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. யுதிஷ்டிரர் ஒரு இடத்தில் அமர்ந்தார். அவரை சுற்றிலும் விருஷ்ணிகளும் உட்கார்ந்தார்கள். அவருக்கு ஆதரவாக ஸ்ரீ கிருஷ்ணர் அருகில் அமர்ந்து தோளின் மீது கை போட்டார். தங்களுடைய வனவாசத்தையும் அஸ்திரங்கள் பெறுவதற்காக அர்ஜுனன் இந்திரனிடம் சென்றிருப்பதையும் சொன்னார். இவைகளை கேட்ட விருஷ்ணிகள் பாண்டவர்களுக்கு இப்படி ஒரு துக்கம் வந்துவிட்டதே என்று கண்ணீர் சொரிந்தார்கள். பலராமர் பாண்டவர்களை பார்த்து மிகவும் சங்கடப்பட்டார். அவர்களுக்கு ஆறுதலாக ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து பேசலானார். கிருஷ்ணா, துரியோதனன் துஷ்டன், அதர்மம் செய்கிறான். தர்ம தேவதையின் புத்திரரான தர்மர் ராஜ்யத்தை விட்டு விலகினாலும் தர்மத்தை விட்டு விலகாதவராக இருக்கிறார். அவன் அதர்மத்தை தர்மமாக நினைக்கிறான். அவன் சிறியவன். ஆனால் அவன் அவையில் இருக்கும் பீஷ்மர், கிருபர், துரோணர் முதலியோர் எங்கனம் சுகம் அனுபவிக்கிறார்கள்? பாண்டவர்களை துரத்தி விட்டோம் என்ற குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறார்களா என்ன? எந்த பாவம் செய்து குருடனாய் பிறந்தோமோ, இன்னும் பாவம் செய்தால் என்ன கதியை அடைவோமோ என்று திருதராஷ்டிரன் எண்ணவில்லையா? கிருஷ்ணரும் யுதிஷ்டிரரும் பலராமரின் சூடான பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அருகில் எரிந்து கொண்டிருந்த அக்னியிலிருந்து என்று வெடித்தது. பித்ருலோகத்தில் பூத்திருக்கும் தங்க மரம் திருதராஷ்டிரரின் குருட்டு கண்களில் தெரிகிறது போலும். மரணம் நெருங்குகையில் தங்க முலாம் பூசிய மரம் தெரியுமாம். தேவர்களின் புத்திரர்களாகிய பாண்டவர்கள் துன்புறும் போது இந்த பூமியானது கவலையால் எப்படி நின்று கொண்டிருக்கிறது? கோபத்தில் பட் 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 என்று வெடித்தார் பலராமர்.